ஃபிஃப்டீன்லேருந்து ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஐ திங்க் 9 இயர்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அந்த ஜேர்னி போச்சுனே தெரியல. ஐ ஹவ் டு தேங்க் காட், ஐ ஹவ் டு தேங்க் ஆல் த டைரக்டர்ஸ் அண்ட் ஆல் த பர்சன்ஸ் ஹூ ஆர் லைக் ஹெல்பிங் மீ டு ரீச் த பொசிஷன் தட் ஐ ஆம் ரைட் நவ். வாட் இஸ் த ட்ரீம்? சூப்பர் ஸ்டாரோட நடிக்கணும். ஆஹா, சூப்பர் சூப்பர், அதுதான் நடிக்கணும். ஓகே, மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். யார் டைரக்டர் அதே சொல்லிடுங்க. யாராக இருந்தாலும் அவர் படத்தை யார் டேரக்ட் பண்ணாலும் அதில் நான் நடிக்கணும். சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரேம்ல நான் ஒரு 4வது ரோல 8வது பர்சனாக இருந்தாலும் நான் நடிப்பேன். பின்னாடி ஓகே தான் நடிப்பேன். எல்லா டீனேஜ் கேர்ள்ஸ் ஆக்னே இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், கோ ஃபைண்ட் அ குட் டெர்மட்டாலஜிஸ்ட். டாக்டர்னு ஒருத்தவங்க அதுக்கு தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. நான் பண்ண தப்பு, பீங் அன் ஆக்டர் நாங்கள் டெய்லி லைட்ஸ், டெய்லி மேக்கப், டெய்லி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுனால அது தேவையில்லாமல் ட்ரிகர் பண்ணும். ஸோ அதை காம்பேக் பண்ணுறதுக்காக குட்டி உண்டு பார்த்துக்கிறது தான். கண்ணா பின்னான்லாம் நான் பண்ண மாட்டேன். நார்மலாக குட்டி குட்டியாக நம்ம ஹெல்த்தை கேர் பண்ணிக்கிறது தான். ஓகே, இப்போ நான் ப்ராப்பராக ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் பார்த்து போயிட்டுருக்கேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான டயட் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ எனக்கு பால் பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். யூஆர் நாட் தேட், ஏதாவது மீடியம் ஏஜும் இல்லை. யூஆர் லைக் 22K கிட்ஸ் தான். ஐ ஆம் 24. 24, 2K கிட்டதாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு சின்ன வயசுலேயே நாட் யூ நாட் ஸ்டார்ட் இட் நவ், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஸோ இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் நல்ல ஒரு ஃபேம் ஆர் த நேம் இதுக்கெல்லாம் வந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறது, ஹவ் யூ ஃபீல் அபவுட் தட்? ஐ ஃபீல் ஐ ஹாவ் மோர் places to go. Yeah. இப்போ இத்தனை வருஷம் 16-15 லேருந்து ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஐ திங்க் 9 இயர்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அந்த ஜேர்னி போச்சுனே தெரியல. ஐ ஹவ் டு தேங்க் காட், ஐ ஹவ் டு தேங்க் ஆல் த டைரக்டர்ஸ் அண்ட் ஆல் த பர்சன்ஸ் ஹூ ஆர் லைக் ஹெல்பிங் மீ டு ரீச் த பொசிஷன் தட் ஐ ஆம் ரைட் நவ். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் மெயினாக என்னோட வெல்விஷர்ஸ் என்னை பிடிச்ச அவங்க வீட்டு பொண்ணை ஏற்றுக்கிட்ட ஆடியன்ஸ் அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன்னு தான் நான் சொல்லணும். இன்னும் நிறையா இருக்குது, என்னோடய ட்ரீம்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே இப்போவே நான் அதெல்லாம் ரீச் பண்ணிட்டேன்ட்டு, எப்போவுமே ஓடிட்டே தானே இருக்கணும். ஸோ என்னோடய ட்ரீம்ஸை நான் ரீச் பண்ணாலும் அதை விட பெரிய ட்ரீம் வச்சு நான் போவேன். இப்போ இப்போ தூரத்துலேருந்து பார்க்குறப்ப என்ன உங்கள் ட்ரீம்? வாட் இஸ் த ட்ரீம்? சூப்பர் ஸ்டாரோட நடிக்கணும். ஆஹா, சூப்பர் சூப்பர், அதுதான் என்னோடய ட்ரீம். ஓகே, மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். யார் டேரக்டர் அதே சொல்லிடுங்க. யாராக இருந்தாலும் அவர் படத்தை யார் டேரக்ட் பண்ணாலும் அதில் நான் நடிக்கணும். ஓகே, சூப்பர் சூப்பர் ஸ்டாரோட ஒரு நல்ல சாங் காம்பினேஷன் அப்படி இருந்தா கூட இட் வில் பி வெரி நைஸ். சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரேம்ல நான் ஒரு 4வது ரோல 8வது பர்சனா இருந்தாலும் நான் நடிப்பேன். பின்னாடி ஓகே தான் நடிப்பேன். ஓகேங்க, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ ஆக்ட்ரஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கின் ரிஜீம் இருக்கும், ஒரு ஹேர் ரிஜீம் இருக்கும். டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்க டிப்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா ஃபாலோ பண்ணிப்பாங்க. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? ஐ பி வெரி ஆனஸ்ட், சும்மா சந்தனம் போட்டேன் அதை போட்டேன்லாம் கிடையாது. தட் டசன்ட் வேற உண்மையை பேசியிருக்காங்க. தட் டசன்ட் ஒர்க். நான் எப்பவுமே வேற ஒரு இன்டர்வியூலாம் ஐ ஹவ் டோல்ட் இட். ஓகே, நானும் அதெல்லாம் பார்த்து ஓ அப்படின்லாம் நல்லா அரைச்செல்லாம் போட்டிருக்கேன், ஒன்றும் இட் டசன்ட். அரைப்போம் பாருங்க, சந்தனம் ஒன்று ஆனால் ஒன்றுமே. டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லா டீனேஜ் கேர்ள்ஸ் ஆக்னே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், கோ ஃபைண்ட் அ குட் டெர்மட்டாலஜிஸ்ட். டாக்டர்னு ஒருத்தவங்க அதுக்கு தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. நான் பண்ண தப்பு, யூடியூப்பை பார்த்துட்டு செல்ஃப் ப்ரொக்ளைம்டு டெர்மட்டாலஜிஸ்டோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டு கண்டதை வாங்கி மூஞ்சில் பூசி நிறையா நானுமே ஆக்னேலாம் வந்து, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட அட்வைஸை கேட்டு டாக்டரை போய் பார்த்து இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதுக்கான க்ரீம் போட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதை பண்ணியே ஆகணுமான்னு கேட்டால் கிடையாது. பீங் அன் ஆக்டர் நாங்கள் டெய்லி லைட்ஸ், டெய்லி மேக்கப், டெய்லி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுனால அது தேவையில்லாமல் ட்ரிகர் பண்ணும். ஸோ அதை காம்பேக் பண்ணுறதுக்காக குட்டி உண்டு பார்த்துக்கிறது தான். கண்ணா பின்னான்லாம் நான் பண்ண மாட்டேன். மெயினாக ஒரே ஒரு டிப் என்னென்னா, மேக்கப் போடுறோன்னா அது எவ்வளோ டயர்டாக இருந்தாலும், ஈவன் ஒரு வாட்டி எனக்கு ஷூட் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 9:00 பேக்கப் ஆச்சு. என்னை மட்டுமே வச்சு ஃபுல்லாக தண்டட்டி ஷூட்டிங், என்னை மட்டுமே வச்சு ஃபுல்லாக போயிட்டுருந்தோம். அவ்வளோ டயர்ட், என்னை விட்டால் நான் கீழே விழுந்துருவேன். அப்படி இருந்தாலும் நான் மேக்கப் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு தான் படுத்தேன். ஸோ அதில் மட்டும் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா ஐ திங்க் ஸ்கின் வந்து டீசெண்டாக மெயின்டைன் ஆகும். ஸ்கின் டீசெண்டாக மெயின்டைன் ஆகும். ஓகே, வாட் அபவுட் த பாடி? அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஜிம், யோகா, டயட் பிளான், இந்த 5 லிட்டர் வாட்டர் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை, அவ்வளோலாம் தண்ணி குடிக்க கூடாது. நல்லது இல்ல, நான் சொல்லல, நிறைய பேர் சொல்றாங்க. அவ்வளவுலாம் தண்ணி குடிக்க கூடாது. ஓகே, 2-3 லிட்டர்ஸ் இஸ் ஃபைன். நார்மலா குட்டி குட்டியா நம்ம ஹெல்த்தை கேர் பண்ணிக்கிறது தான். ஓகே, இப்ப நான் ப்ராப்பரா ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் பார்த்து போயிட்டு இருக்கேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரியான டயட் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பால் பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அதனால நிறைய வந்து ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் ஸ்டமக் இஷ்யூஸ். ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்சளவு கட் டவுன் பண்றது. நான் ஒரு மிகப்பெரிய ஸ்வீட் டூத், நான் சொன்னல பேக் பண்றேன், பேக் பண்றேன்னா நான் சாப்பிட மாட்டேன்னா. ஸோ அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது, அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவேன், அது பண்ணுவேன். இது பேட்மிண்டன் போயிட்டு இருப்பேன் எப்பயாச்சும். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக டச் விட்டுருச்சு. அகைன் ஐ ஹவ் டு டேக் ஆன் இட். ஓகே, ஸோ வாட் இஸ் அ ஃபேவரட் ஃபுட்? உங்கள் ஃபேவரட் ஃபுட்டு சொல்லிருங்க, ஸ்வீட்டும் சொல்லிருங்க, ரெண்டும் சொல்லிருங்க.
ஸ்வீட்ஸ்னா ஐ லைக் கேக்ஸ் இன் ஜெனரல். ஒரு கேக் பைத்தியம், ஐ லவ் கேக். ஓகே, சுகர் ஃப்ரீ கேக் அதெல்லாம் இல்லை எனக்கு. நார்மல் கேக், கேக்கு கேக்காக தான் இருக்கும். சுகர் கேக்கில் சுகர் இல்லாமல் எப்படி எனக்கு தெரியல, நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஐ டோன்ட் லைக் எக்ஸ்பெரிமெண்டிங். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா இருக்குது. நான் ஒரு ஃபுட்டி. ஸோ டக்குன்னு சொன்னால் அம்மாவோட மோர் குழம்பு, அம்மாவோட சாம்பார் பிடிக்கும். அப்பாவோட பிரியாணி, மை டேட் இஸ் த பெஸ்ட் பிரியாணி மாஸ்டர். ஸோ அப்பாவோட பிரியாணி பிடிக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கில்ட் இல்லாமல் சாப்பிட்டேன். பிரியாணி என்ன பிரியாணி பிடிக்கும் உங்களுக்கு? சிக்கன் பிரியாணி இஸ் ஃபைன், பட் யூஷுவலாக வந்து நான் கொஞ்சம் வெறும் பிரியாணி ரைஸ் மட்டும் நிறைய எடுத்துப்பேன், எக். ஓகே ஓகே, அது பிரியாணியா கேட்குறவங்க எல்லாம் பாருங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே,